தமிழகத்தில் அமைதியான முறையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு வாக்குப் பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பப்பட்டன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 72% வாக்குப்பதிவு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் விறுவிறு வாக்குப்பதிவு 82% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி மாலை 6 மணிக்கு மேல் கொரோனா நோயாளிகள் வாக்களிப்பு முழு கவச உடையுடன் பாதுகாப்பாக வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுடன் இன்று ஆன்லைன் மூலம் பிரதமர் மோடி கலந்துரையாடி பல்வேறு ஆலோசனைகளை வழங்குகிறார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெறுபவரின் எண்ணிக்கை 25,000 தாண்டியது. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 3,502 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 6,150 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து டெல்லியில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் உட்பட அனைத்து கடவுள்களும் தங்கள் அரசுக்கு துணையாக உள்ளது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். சிஏஏ மற்றும் வேளாண் சட்டங்கள் குறித்து தவறான தகவல்களை பரப்பி நாட்டில் அரசியல் நிலையற்ற தன்மை உருவாக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீதான சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஏப்ரல் மாதத்திற்குள் கொரோனா தொற்றால் 50,000 உயிரிழப்புகள் ஏற்படும் என பரவிய வீடியோ போலியானது என உலக சுகாதார அமைப்பு விளக்கம். இந்தோனேஷியாவில் கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 160 உயர்ந்துள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சியாளர்களில் ஒருவரான கிரண் மோரேவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதில் 71.79% வாக்குகள் பதிவானதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 7 மணிக்கு நிறைவு பெற்றது. காலை 9 மணி நிலவரப்படி, அதாவது வாக்குப்பதிவு தொடங்கிய 2 மணி நேரத்தில் 13.80% வாக்குகள் பதிவாகின. 11 மணிக்கு 26.29% 3 மணிக்கு 53.35% என்ற அளவை எட்டியது. அதுவே மாலை 5 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு 63.6% இருந்தது. 7 மணி வரை 71.79% வாக்குப்பதிவாகியுள்ளதாகவும், எனினும் இதிலிருந்து சில சதவிகிதம் வாக்குப்பதிவு அதிகரிக்கக்கூடும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியிலும் குறைந்தபட்சமாக சென்னையிலும் வாக்குப்பதிவாகியதாக அவர் கூறினார்.
வாக்கு எண்ணிக்கை 75 மையங்களில் நடத்தப்படும் என கூறிய அவர் 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் 81.64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் 2.47% குறைவாகும். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் நேற்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. காலை 7 முதல் இரவு 7 மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் 81.64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடும் 7 தொகுதியில் அதிகபட்சமாக 91.27%, ராஜ்பவன் தொகுதியில் குறைந்தபட்சமாக 73.24% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு முடிந்த பின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கொரோனா பாதிப்படைந்த 510 பேர் கவச உடை அணிந்து வந்து ஜனநாயக கடமையாற்றினர். தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். முதலமைச்சரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடி மையத்திற்கு குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட SIET வாக்குச்சாவடி மையத்தில் தனது மனைவி துர்கா ஸ்டாலின், மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடன் சென்று தனது வாக்கினை செலுத்தினார். துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள 7th Day பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அமமுக பொதுச்செயலாளர் டி விதிநகரன் சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட அடையாறு தாமோதரபுரம் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். மக்கள் நீதி மையத்தின் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். மகள்கள் ஸ்ருதி ஹாசன், அக்ஷரஹாசன் ஆகியோரும் கமலுடன் சென்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட வளசரவாக்கம் அஷ்டலட்சுமி நகர் வேளாங்கண்ணி பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் SLP பள்ளியில் வரிசையில் அரை மணி நேரம் காத்திருந்து வாக்களித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை சொந்த ஊரான ஊத்துப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். கடலூர் மாவட்டம் மேல் குமாரமங்கலம் கிராமத்தில் அமைச்சர் MC சம்பத் தனது வாக்கை பதிவு செய்தார். காட்டுமன்னார்கோவில் தொகுதிக்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் MR K பன்னீர்செல்வமும் தனது வாக்கை பதிவு செய்தார். அமைச்சர் KA செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் HR ராஜா காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். கரூர் சட்டப்பேரவை தொகுதி மண்மங்கலம் புதுப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் 2 முறையாக போட்டியிடும் தமிழக வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதே கல்லூரி வாக்குச்சாவடியில் வேடச்சந்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரமசிவமும் வாக்கு செலுத்தினார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் சிட்டால் ஆட்சி நினைவு உயர்நிலைப் பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். விழுப்புரம் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் கள்ளக்குறிச்சி MP பொன் கௌதம சிகாமணி, சட்டப்பேரவை உறுப்பினரும் திருக்கோவிலூர் தொகுதி திமுக வேட்பாளருமான க. பொன்முடி ஆகியோர் தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் VM ராஜலட்சுமி சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் ஆரம்ப பள்ளி வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார்.
திருச்சி தில்லைநகர் மக்கள் மன்றத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மேற்கு தொகுதி வேட்பாளரும் திமுக முதன்மைச் செயலாளருமான கே என் நேரு தனது வாக்கை பதிவு செய்தார். ஆயிரம் விளக்கு தொகுதிக்குட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் நேற்று நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கை செலுத்தினார். சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட திருவான்மையூரில் நடிகர் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் வந்து வாக்களித்தார். நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து வாக்குச்சாவடி மையத்துக்கு சைக்கிளில் சென்று வாக்களித்தார். பெசன் நகர் பகுதியில் நடிகர் விக்ரம் தனது வாக்கை செலுத்தினார். தியாகராயன் நகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர்கள் சிவக்குமார், சூர்யா, கார்த்தி உள்ளிட்டோர் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். நடிகர் விஜய் சேதுபதி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். வளசரவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்கள் பலர் நேற்று மாலை 6 மணிக்கு மேல் தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு நேரத்தை மாலை 7 மணி வரை நீடித்திருந்தது. மாலை 6 மணி முதல் 7 மணி வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களும் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதன்படி வாக்குச்சாவடியில் இருந்த பூத் ஏஜென்ட்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் அனைவரும் நேற்று மாலை 6 மணிக்கு மேல் முழு கவச உடை அணிந்து கொண்டனர். இதனையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தற்போதே கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல், மதுரை, கரூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பம் இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், கடலோர மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பம் இயல்பை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த 2 மாசத்துல வந்து சிலிண்டர் வந்து முதல் 50 ரூபா கூட்டினாங்க, அப்புறம் 100 ரூபா கூட்டினாங்க. இப்படியே கூட்டிட்டு போனா முதல் சப்சிடின்னு சொல்லி இந்த சிலிண்டர்லாம் கொண்டு தான் இறக்குனாங்க. நாளுக்கு நாள் இப்படி கூட்டிட்டு போனா ஏழைப்பாள மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேஸ் இணைப்பு வந்து இலவசமா கொடுத்துருக்காங்க, ஆனா கேஸோட விலை வந்து கிட்டத்தட்ட 2x இப்ப ரேட் ஆகி போச்சு. அதே மாதிரி வந்து பெட்ரோல், டீசல் விலை எல்லாம் கிட்டத்தட்ட 100 ரூபாயை தொட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் கிட்டத்தட்ட பகுதி விலையில வித்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சர்வசாதாரணமா பாத்தீங்கன்னா பெட்ரோலுடைய அடக்க விலை வெறும் 30 ரூபான்ற நிலைமையில் இருக்கு. ஆனா இதுல மத்திய மாநில அரசுகள் ஒரு 50-55 ரூபாய்க்கு மேல வரி விதிப்பு பண்றதுனால இந்த விலைவாசி பெட்ரோல் விலை இன்னைக்கு 90-92 ரூபா இன்னைக்கு வந்துருச்சு. மேல்மட்டத்தில் இருக்கவங்க, மேல்மட்டத்தில் இருக்கிற வருமானங்களும் அவங்களுக்கு தேவையான சலுகைகளும் கவர்மெண்ட் அவங்க எப்படி மல் கட்டி அவங்களுக்கு தேவையான எவ்வளவு நிதி வேணுமோ அவ்வளோ நிதியும் மேல்மட்ட மக்கள் பெற்றுக்கிறாங்க. ஆனால் அடித்தட்ட மக்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாகத்தான் இருக்கு. எல்லா மக்களும் வந்து கடுமையான வந்து நெருக்கடியில் தான் வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. பெட்ரோல் லிட்டர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயை வந்து நெருங்கிட்டு இருக்கு. அத்தியாவசிய இது வந்து பெட்ரோல் விலை ஏறினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விலையும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசி போன்ற மிக அதிக லாபம் கொண்ட பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் அதே மாதிரி வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாக்குறதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்து தனியார் மயமாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நம்மளுடைய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரையே ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரர்களை காட்டிலும் மிக அடிமையாக போகக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதனால வந்து பொதுத்துறையை வந்து தனியார் துறையை ஆக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கணும். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டப்பேரவை தொகுதியில் கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட 21 எண் வாக்குச்சாவடி மையம் திருமண வீடு போல பந்தல் போடப்பட்டு வாக்குச்சாவடி முழுவதும் வண்ண சீலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் ஆங்காங்கே பூங்கொத்துகள் வைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் பணியாளர்களுக்கும் முகவர்களுக்கும் இடையே ஏர்கூலர் மற்றும் மின் விசிறிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. இதனால் வாக்களிக்க வந்த பொதுமக்கள் வாக்குச்சாவடி மையத்தில் ஓட்டு போடுவதற்கு முன்பு மணப்பந்தல் போல் அழகுற அலங்கரிக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தை ஆச்சரியமாக பார்த்து வாக்களித்து சென்றனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தழுதாளை மேடு கிராமத்தில் வசிப்பவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அரசன். இவருக்கு வயது 103. இவர் தனது 90 வயது மனைவியுடன் வெயில் இன்று பாராமல் தழுதாளை மேடு ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளி வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்று வாக்குப்பதிவு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் 371 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இங்கு முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் தங்களுடைய ஜனநாயக உரிமையை வீணாக்காமல் வாக்கை பதிவு செய்துள்ளனர். வயதான முதியவர்கள் நடக்க முடியாமல் தரையில் மெல்ல தவழ்ந்து வாக்கை பதிவு செய்தது வரிசையில் நின்று கொண்டிருந்த வாக்காளர்கள் இடையே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூத்த குடிமக்கள் ஆர்வமாக வந்து வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றி இளம் வாக்காளர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கின்றனர். இதில் வில்லியநல்லூரைச் சேர்ந்த 85 வயதுடைய மீனாம்பாளும் 82 வயதுடைய அவரது சகோதரி லட்சுமியும் வீல் சேரில் சென்று தங்கள் வாக்கினை பதிவு செய்துள்ளனர். இவ்வாறு மூத்த குடிமக்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களித்தது வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட பணக்குடி பேரூராட்சியில் 50க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த வாக்குச்சாவடிகளில் 234வது வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் அப்பள்ளியின் உயரமான வாயிலிருந்து மிகவும் சிரமப்பட்டு 150 மீட்டர் தவழ்ந்து வந்ததுடன் 100 மீட்டர்கள் படிகளையும் தவழ்ந்து சென்று தனது வாக்கை பதிவு செய்தார். சுமார் 200 மீட்டர் தூரத்தை கடுமையான வெயிலில் அவர் தவழ்ந்து சென்று வாக்குப்பதிவு செய்தது பார்ப்போரை கண்கலங்க செய்தது. இதுகுறித்து தொலைக்காட்சி ஒன்று செய்தி வெளியிட்டது. இதனையடுத்து நெல்லை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட தேர்தல் அலுவலகமும் இணைந்து அந்த பள்ளிக்கு உடனடியாக சக்கர நாற்காலியை ஏற்பாடு செய்தனர். இதனால் வாக்குச்சாவடிக்கு வரும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விரைவாக நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் வாக்காளர்கள் நன்றி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு முடிவுற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைத்தனர். அதன் பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 6 மையங்களுக்கு 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் வாகனங்கள் மூலம் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் கொரோனா நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்காளர்களுக்கு கிருமி நாசினி, கையுறை, முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்திய வாக்காளர்கள் அதனை முறையாக குப்பை தொட்டியில் போடாமல் வாக்குச்சாவடிக்கு முன்பு காற்றில் வீசி சென்ற நிலையில் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை கொத்தத்தெருவில் அன்பகம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மன வளர்ச்சி குன்றியோர் காப்பகம் உள்ளது. இங்கு தங்கியுள்ள மாற்றுத்திறனாளிகளில் 83 பேருக்கு அரசியல் கட்சியினருக்கு வழங்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இல்லாத நிலையில் வாக்குச்சாவடி மையத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் அவர்களது பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் அவர்களை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என திமுக தரப்பினரும் அனுமதிக்கக்கூடாதென அதிமுக கூட்டணியினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட பிரச்சினையில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வாக்களிக்காமல் மீண்டும் காப்பகத்துக்கு திரும்பினர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு, ஓசூர், சேலம், கோவை உள்ளிட்ட பகுதியிலிருந்து வாக்களிப்பதற்காக வந்த பொதுமக்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவதற்காக பேருந்து நிலையத்தில் பயணிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் காத்திருந்துள்ளனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகள் வராத காரணத்தினால் வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். நல்லா கேக்குறாங்க.
தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் மாவட்டமா பிரிச்சு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு 32 இன்ச்சு இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரிச்சாங்க மொத்தம் 37 மாவட்டம் கோவையில் 105 வயது முதியவர் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். கருப்பராயன் பாளையத்தைச் சேர்ந்த மாரப்ப கவுண்டர் 1916 ஆண்டு ஜூன் 1 தேதி பிறந்தவர். தற்போது அவரது வயது 105. விவசாயியான இவருக்கு ஒரு மகன், 3 மகள்கள், 4 பேரன்கள் மற்றும் 4 பேத்திகள் உள்ளனர். அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் தள்ளாத வயதிலும் நடந்து சென்று தமது வாக்கை அளித்தார். கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றிய அவர் தனது வாக்கை பதிவு செய்தார். அப்போது தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றனர். 1952 முதல் 2021 வரை அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் தவறாது வாக்களித்திருப்பதாக அவர் பெருமையுடன் தெரிவித்தார். தங்களது வாக்கை வேறு யாராவது செலுத்திவிட்டனர் என வாக்காளர்களுக்கு தெரியவந்தால் தேர்தல் நடத்தும் அலுவலர் அனுமதியின் பேரில் அவர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 49P கீழ் டெண்டர் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர். சென்னை வேளச்சேரி தொகுதியில் உள்ள பெசன்ட் நகர் கலாசேத்ரா காலனியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் நேற்று வாக்களிக்கச் சென்றபோது அவரது வாக்கு ஏற்கனவே பதிவாகிவிட்டதாக தேர்தல் அலுவலர்கள் தெரிவிக்க அதிர்ச்சி அடைந்தார். 70 வயதான கிருஷ்ணன் தான் வாக்களித்தே தீர வேண்டும் என முறையிட்டதை அடுத்து அவருக்கு 49P முறைப்படி டெண்டர் வாக்களிக்க தேர்தல் அலுவலர்கள் அனுமதித்தனர். அப்புறம் ஏதோ அவங்க பக்கத்தில் அந்த ஏஜென்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட வெரிஃபை பண்ணாங்க, போட்டாச்சு நாங்கள். அப்புறம் அவர் போலிங் ஆஃபீஸரை கூப்பிட்டாங்க, சார் அது ஏதோ இதாக மிஸ்டேக் ஆகிடுது என்னன்னு தெரில, எப்படி ஆச்சு தெரியல அப்படின்னா, சரி நான் இங்கே வந்து எனக்கு அந்த என்ன ஸ்லிப் உண்டோ அதை கொடுங்க, நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், ஓட்டு போடுறேன் அப்படின்னா, டெண்டர் ஓட்டு அது பேர் டெண்டர் ஓட்டு. அப்புறம் ஃபார்ம்லாம் கையெழுத்து வாங்கிட்டாங்க, ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்க, ரெகுலர் பேலட் பேப்பர், அதில் ஸ்டாம்ப் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுத்தேன். அது வாங்கி ஒரு டவரில் போட்டிருந்தார். போட்டுட்டு சொன்னார், இது வந்து கவுண்டிங் வந்து ஹேப்பன் ஒன்லி என்ன வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ் இஸ் தேர் பிட்வீன் தி லீடர்ஸ், அப்போ தான் இது எடுப்போம் மேரிட்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் உள்ள பணக்குடி பகுதியில் பாப்பா என்பவரும் 49P விதிப்படி வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் கம்பன் மணிமண்டபம் வாக்குச்சாவடியில் மும்தாஜ் பேகம் என்பவருக்கு 49P விதிப்படி டெண்டர் வாக்கு செலுத்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. 49P விதிப்படி செலுத்தப்படும் டெண்டர் வாக்குகள் பொதுவாக எண்ணப்படாது. வாக்கு எண்ணிக்கையின் போது ஒருவேளை குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர் வெற்றி பெறும் நிலை ஏற்படும் பட்சத்தில் இந்த டெண்டர் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவு தீர்மானிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் உள்ள 4 வாக்குச்சாவடி மையங்களிலும் காலை 7 முதலே அதிகளவில் வாக்களித்தனர். இங்குள்ள இஸ்லாமியர்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தொழில் நிமித்தமாக வசித்து வருகின்றனர். அவர்கள் இத்தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக
தங்கள் சொந்த ஊரான பள்ளப்பட்டி வந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். அந்த வகையில் தாஜுநிசா என்ற 80 வயது மூதாட்டி நடக்க முடியாத அவரை ஆம்புலன்ஸ் மூலம் வாக்குப்பதிவு மையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். அதேபோல 70 வயதான சதக்கத் என்ற முதியவரை ஆம்புலன்ஸில் அழைத்து வந்தனர். ஸ்ட்ரெச்சர் மூலம் வாக்குச்சாவடி மையத்துக்கு தூக்கிச் செல்லப்பட்டு அங்கு வாக்களித்தார். 100% வாக்களிக்க வேண்டும் என அரசு பெரும் முயற்சி எடுத்து வரும் வேளையில் 80 வயதை கடந்தும் உடல் தளர்ந்தாலும் நடக்க முடியாத சூழ்நிலையிலும் வாக்களிக்க வேண்டும் என உணர்வோடு வந்து வாக்களித்த முதியவர்கள் பலரையும் ஆச்சரியப்பட வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மோகன முதலி தெருவில் வசிப்பவர் திருநிசை நாயகி இவருடன் தாய் தந்தை மற்றும் சகோதரியுடன் வசித்து வருகிறார். தற்போது திருநிசை நாயகி நாயக்கன்பாளையம் பகுதியில் சொந்த வீடு கட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது புதிய மற்றும் பழைய என இரண்டு முகவரியிலும் திருநிசை நாயகி உள்பட 4 நபர்களுக்கு வாக்கு போடுவதற்கான பட்டியலில் பெயர் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் நால்வரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். என் பேரு திருநீற்று நாயகி, அப்பா பேரு சண்முகம், அம்மா பேரு பச்சையம்மாள், எங்க பெரியக்கா பேரு சுமதி. 4 பேரு ஓட்டு லிஸ்டும் வரல. எதிர் வீட்டுல ஆள் இல்ல, அவங்க லிஸ்ட் எல்லாம் பேர் வந்திருக்கு. நாங்க ஆள் இல்லாதவே ஆர்னில் தான் இருக்கிறோம். எங்கேயுமே போல நாங்க ஆர்னில் தான் இருக்கிறோம். அதே மோகன முதலியார் தெருல தான் நாங்க இருக்கிறோம். இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டு நாயக்கின் பாளையத்துக்கு வந்திருக்கிறோம். எங்க சொந்த வீட்டுக்கே நாங்க வந்திருக்கிறோம். அங்க இல்லாத போது லிஸ்ட் பேரும் வரல. கண்ணு தெரியாத ஆளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. காலங்காலமா நாங்களும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போட்டுதான் வரோம். ஓட்டு லிஸ்ட் ஏன் எங்களுக்கு இந்த வாட்டி வரல? 1.5 வயசு குழந்தைய வச்சுன்னு வெயில் அங்கேயும் 4 நாள் நகராட்சிக்கு நான் அலைஞ்சுனு தண்ணி கூட குடிக்காம எவ்வளோ கஷ்டம் போறேன். குடும்பம் நான் அப்படியே எங்களுக்கு ஓட்டு வர சொல்லுங்க சார். இதுக்கு மட்டும் நாங்கள் ஓட்டு போடணுமா? அப்ப நாங்களாம் மனுஷால தெரியலையா? தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதற்காக காஞ்சிபுரம் பேருந்து நிலைய அரசு பணிமனை தொழிற்சங்கத்தினர் ஓட்டளிக்க சென்றிருந்தனர். இதனால் பேருந்தை இயக்க நடத்தினர் ஓட்டுநர் யாரும் இல்லாத நிலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் 4 மணி நேரத்திற்கு மேலாக தங்கள் ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறுங்குளம் கிராமத்தில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். இந்நிலையில் தங்கள் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் கட்டித்தரப்பட்ட தொகுப்பு வீடுகள் தற்போது பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள வீடுகளை சரிசெய்து தரக்கோரியும் குடிநீர், மின் விளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரியும் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள கிராமம் சீமையூர். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் திரு ஞான சம்பந்தம். 71 வயதான இவர் தமது வாக்குப்பதிவு செய்ய அருகாமையில் உள்ள வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்றார். அப்போது நீண்ட நேரம் வரிசையில் நின்ற அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதில் உயிரிழந்தார். வாக்களிக்க சென்ற முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற உட்பட்ட திருவண்ணூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த சீமையூர் கிராமத்தில் பூத்தியன் 222 வாக்களிக்க வந்த சுமார் 70 வயது மதிக்கத்தட்டவர் வந்து வாக்களிக்க வந்தார். அவர் பூச்சிலிப்பு சரிபார்க்கப்பட்டு கைரேகை மை வைக்கப்பட்டது. உடனே அவருக்கு வந்து திடீர் மாரடைப்பு வந்து அதே இடத்துல மயங்கி விழுந்து சம்பவ இடத்துல உயிரிழந்தாங்க. சென்னை அம்பத்தூர் அத்திப்பட்டு ஐசிஎஃப் காலனி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் பகுதியில் உள்ள 2802 கோடி பெயர்ந்த வாக்காளர்கள் உள்ளனர். சென்னை வில்லிவாக்கம் ஐசிஎஃப் கக்கஞ்சி நகரில் இருந்து ஐயப்பாக்கம் ஐசிஎஃப் பகுதியில் குடியேறிய இவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தனர். ஆனால் தற்போது வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களது பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளையரசன் நேந்தல் பிற்காவில் 12 ஊராட்சிகளைச் சேர்ந்த 20 கிராமங்கள் உள்ளன. இந்த 12 ஊராட்சிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தாலும் உள்ளாட்சி, மின்சாரம், தொடக்க கல்வி ஆகிய 3 தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. எனவே அனைத்து துறைகளையும் தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைக்க வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் போராட்டம் நடத்தியும் கோரிக்கை ஏற்கப்படாத நிலையில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த 12 ஊராட்சிகளைச் சேர்ந்த 29 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருந்தது. இதையடுத்து பழைய அப்பநேரி கிராமத்திற்கு சென்ற அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அவர்களை சமரசம் செய்ய முயன்றனர்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு எந்த கட்சியினரும் தங்கள் பகுதிக்கு வரக்கூடாது என்று சாலை மறியல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லை மாவட்டம் பணக்குடியில் 34வது வாக்குச்சாவடியில் நெருஞ்சி காலனி பகுதியைச் சேர்ந்த இசக்கி அம்மாள் என்ற மூதாட்டி வாக்களிக்க சென்றபோது மூதாட்டியின் வாக்கு ஏற்கனவே போடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வாக்குச்சாவடியின் வாயிலில் அமர்ந்து தான் ஓட்டு போடாமல் செல்ல மாட்டேன் என கூறி தர்ணாவில் ஈடுபட்டார். இதையடுத்து மூதாட்டிக்கு விதி 49 PN படி டெண்டர் ஓட்டு போட அனுமதி வழங்கப்பட்டது. பெரம்பலூரில் 428 வாக்குச்சாவடிகள் மற்றும் குன்னம் தொகுதியில் 388 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைத்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது கொரோனா பாதிக்கப்பட்டு கடந்த 30ஆம் தேதி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவர் கொரோனா பாதுகாப்பு முழு கவச உடை அணிந்து ஆம்புலன்ஸில் வந்து வாக்கு செலுத்திவிட்டு சென்றுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்டிச்சோலை ஊராட்சிக்குட்பட்ட கோடமலை எஸ்டேட் வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் விடுபட்டதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து வாக்காளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அதிகாரிகளை கண்டித்து கோஷமிட்டனர். இதனால் சிறிது நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவிக்க மேல்நிலைப்பள்ளியில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாக்காளர் ஒருவர் தனது வாகனத்தை வாக்குச்சாவடி முன்பு நிறுத்தி சென்றதால் வாக்காளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர் வரை எந்தவொரு இருசக்கர வாகனத்திற்கும் அனுமதி இல்லாத நிலையில் கட்சிக்காரர்களை மட்டும் காவல்துறையினர் அனுமதித்துள்ளனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோக்கண்டை கிராமத்தில் திமுகவைச் சேர்ந்த பூத் ஏஜென்ட் திரு பால்ராஜ் என்பவர் வாக்குச்சாவடிக்கு உள்ளே செல்போன் பயன்படுத்தியதால் விசாரணை அதிகாரி சார்லஸ் மரிய சகாயும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் 1 மணி நேரம் தேர்தல் நடத்தாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்பு அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் பணியினை மீண்டும் தொடங்கி வைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது 81 பேர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடந்த நிலையில் கொரோனா பாதித்த நபர்களுக்கு 6 மணியிலிருந்து 7 மணி வரை வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 81 பேரில் 9 பேர் மட்டுமே வாக்களிக்க விருப்பம் தெரிவித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். 9 நபர்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவரும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான குணசேகரனும் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட ஈக்குவார் பாளையத்தில் அதிமுகவினரும் திமுகவினரும் தங்களது கட்சிகளுக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த போது மோதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கூட்டத்தை கலைக்க விரட்டியடித்து தடியடி நடத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 7 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்டு முழு கவச உடையுடன் நகராட்சிக்குட்பட்ட பள்ளியில் தங்களது வாக்கை பதிவு செய்துள்ளனர். பின்னர் மீண்டும் ஆம்புலன்ஸ் மூலம் வீட்டில் கொண்டுவிடப்பட்டனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் மை இந்தியா பார்ட்டி சார்பில் போட்டியிடும் வீரலட்சுமிக்கு தேர்தல் பரப்புரையின் போது அவரது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய அடையாளம் தெரியாத நபரை 20 நாட்களாகியும் காவல்துறையினர் கைது செய்யாததால் விமான நிலையம் அருகே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி நின்று தர்ணாவில் ஈடுபட்டார்.
புதுச்சேரியில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளரும் எம்எல்ஏவுமான அசனா உட்பட 492 கொரோனா நோயாளிகள் வாக்களித்துள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் மாலை 5 மணிக்கு மேல் வாக்காளர்கள் யாரும் வராததால் வாக்குப்பதிவு சற்று மந்தமாக நடைபெற்று வந்தது. இதனை பயன்படுத்தி குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனங்கூர் துவக்கப்பள்ளி பூத் எண் 132 அதிமுகவைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞர் கள்ள ஓட்டு போட முயன்றுள்ளார். இதனை கண்டுபிடித்த அப்பகுதியில் இருந்த பூத் ஏஜென்ட் மற்றும் பொதுமக்கள் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பழைய போலீசார் தெருவின் 18வது வார்டுக்கு உண்டான வாக்கு செலுத்தும் மையத்தில் ராமமூர்த்தி என்பவரது ஓட்டு அவருக்கு பதில் வேறு ஒருவர் வாக்கு செலுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் அவருக்கு மீண்டும் வாக்கு செலுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு சீட்டு முறையில் வாக்கு செலுத்த அனுமதி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எவரஸ்ட் மாரியப்பன் நாடார் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஜோதி நகரைச் சேர்ந்த சந்திரமோகன் என்பவர் தனது வாக்கினை செலுத்திய பின் வாக்குச்சாவடி மையம் முன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இவர் காங்கிரஸ் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 9 பேர் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளுடன் அழைத்து செல்லப்பட்டு வாக்குப்பதிவு செய்தனர். உதகை சோலூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்குள் பாஜக வேட்பாளர் போஜராஜன் மற்றும் முன்னாள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன் மற்றும் கட்சியினர் கூட்டமாக சென்றதாக தெரிகிறது. இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக வேட்பாளர் விதிகளை மீறி கூட்டமாக வாக்குச்சாவடிக்குள் நுழைந்தது குறித்து தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுகவினர் வலியுறுத்தியுள்ளனர். தேனி அருகே உள்ள பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊஞ்சாம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மேற்கு தெருவில் 1300 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். 1000 வாக்காளர்களுக்கு மேல் இருந்ததால் கூடுதல் வாக்குச்சாவடி மையங்கள் காலனி பகுதியில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டன. புதிய வாக்குச்சாவடி மையங்கள் குறித்து தங்களுக்கு முறையான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என புகார் கூறி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 94 நபர்கள் யாரும் வாக்களிக்க விரும்பவில்லை என மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 567 நபர்கள் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலந்தூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர் ஆகிய தொகுதிகளில் 94 நபர்கள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு தற்சமயம் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களில் யாரும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க விருப்பமில்லை என மாவட்ட சுகாதாரத்துறையிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதுவரை 5 கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நபர்கள் தபால் வாக்கு மூலம் ஓட்டளித்து இருக்கிறார்கள் என மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடுகிறார். இந்நிலையில் கரூர் மாவட்ட பாஜக தலைவர் சிவசாமி உள்ளிட்ட பாஜகவினர் பள்ளப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆய்வு நடத்தினர். அப்போது கொரோனா தடுப்பு பணியில் இருந்த தன்னார்வலர்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டினர். இதனால் பாஜகவினருக்கும் திமுகவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு நிலவியது.